இனி தொடர்ந்து நம்மூர் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். நண்பர்களுடன் கடலில் குளித்து விளையாடிய பள்ளி மாணவன் ராட்சதாலையில் சிக்கி மாயமான சம்பவம் சென்னை கண்ணகி நகரில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருதயராஜ் யசோதா தம்பதியின் மகனான தாமஸ் 10ஆம் வகுப்பு முடிந்திருந்த நிலையில் நேற்று நண்பர்களுடன் நீலாங்கரை கடலில் குளித்து விளையாடினார். அப்போது 4 பேர் ராட்சதாலையில் சிக்கிய நிலையில் 3 பேரை மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். தாமஸ் மட்டும் நீண்ட நேரம் தேடியும் கிடைக்கவில்லை. சென்னை திருவொற்றியூரில் இரவு நேரங்களில் மீன் திருடிய ஆட்டோ ஓட்டுநர் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பம் சாலையில் உள்ள தற்காலிக சந்தையில் மீன்களை திருடப்போவதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சந்தையில் ஆட்டோ ஒன்றில் மாறுவிடத்தில் இரவு முழுவதும் போலீசார் காத்திருந்தனர். இந்நிலையில் அதிகாலை வேளையில் ஆட்டோவில் வந்த இருவர் மீன்களை திருட முயன்றபோது இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி துறைமுகம் 75 மீட்டர் நீளமுள்ள காற்றாலையர்களை கையாண்டு சாதனை படைத்திருக்கிறது. சென்னை அருகே உள்ள ஓடக்கரையிலிருந்து வாவு சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பிரத்யேக லாரிகள் மூலம் 74.90 மீட்டர் நீளமுள்ள காற்றாலைகள் கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் அங்கிருந்து ஹைட்ராலிக் பழி தூக்கி இயந்திரங்கள் மூலம் கப்பலில் ஏற்றப்பட்டது. திருப்பூரில் காரை முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரின் கை வெட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோட்டை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் தனது நண்பர்கள் இருவருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவினாசி அருகே வந்தபோது அவ்வழியாக வந்த மற்றொரு காருக்கு வழிவிடுவதில் இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த நிலையில் இவரது காரை முந்தி சென்று நிறுத்திய மற்றொரு தரப்பினர் தங்களது காருக்கா கை காட்டினார் என கூறி தட்சிணாமூர்த்தியின் கையை வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நெற்கதிர்கள் மழையில் மூழ்கி முளைக்க தொடங்கியிருக்கின்றன. கன்னியாகுமரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பூதப்பாண்டி, தாழக்குடி, சுசீந்திரம், திருநயினார் குறிச்சி உட்பட பகுதிகளில் ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. நெற்பயிர் வயரிலேயே சாய்ந்து முளைவிடுவதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். அரசு உரிய கணக்கெடுப்பு மேற்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை திருவான்மையூரில் செல்போன் பழுது நீக்கும் கடைகளில் திருடிய சிறுவன் உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர். தெற்கு மாட வீதியில் அருண்குமார் என்பவரின் கடையின் பூட்டை உடைத்து கடந்த July 2 திருட்டு நடைபெற்றது. அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆராய்ந்த போலீசார் அதே இருவர் இந்திரா நகரில் மேலும் 2 கடையில் திருடியது தெரியவந்தது. இதையடுத்து திருட்டில் ஈடுபட்டதாக மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவனை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை புளியந்தோப்பு அருகே கஞ்சா விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்பவரை அவரின் வீட்டில் வைத்து கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நாசர், தினேஷ்குமார் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோரையும் போலீசார் பிடித்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.